நிறைய பேர் இது எனக்கு கேட்குற கேள்வி. இங்கே சிபிஎஸ்சி எவ்வளோ பேர் இருக்கீங்க? ஐத்துங்க சைஸபிள் நம்பர் இருக்கீங்க, குட். உங்களுக்காக தான் இந்த ஸ்லைட், இது வந்து முழுக்க முழுக்க சிபிஎஸ்சிக்காக இந்த ஸ்லைட். என்ன அப்படின்னா, நிறைய கேட்பாங்க சார் ஸ்டேட் போர்டில் இப்படி, அது என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சார் ஸ்டேட் போர்டில் மார்க்கு அள்ளி போட்டுறாங்க சார், சிபிஎஸ்சியில் போடவே மாட்டேங்கிறாங்க சார். அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா போர்டும் சரியான போர்டு, எல்லா போர்டும் ஸ்டாண்டர்டான போர்டு, எல்லா போர்டும் படித்தவங்களுக்கு எழுதினவங்களுக்கு தான் மார்க் போடுறாங்க, சரியா? பட் சிபிஎஸ்சியை வந்து நம்ம இதுக்கு நார்மலைஸ் பண்ணுவாங்க, மார்க்ஸ் நார்மலைஸ் பண்ணுவாங்க. எப்போ பண்ணுவாங்கன்னா, அது வந்து எலிஜிபிலிட்டிக்கு நார்மலைஸ் பண்ண மாட்டாங்க. எலிஜிபிலிட்டிக்கு உங்கள் மார்க் என்னவோ அது வேணும். ரேங்கிங் பட்டியல் சொன்ன பாருங்க, 2 லட்சம் பேர் ரேங்கிங் பட்டியல், அப்போ நார்மலைஸ் பண்ணுவாங்க. எப்போ நார்மலைஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து மேத்தமெட்டிக்ஸ் நான் சொன்னேன், இந்த மேத்தமெட்டிக்ஸுங்கிறது 100 இல்லாமல், டாப் மோஸ்ட் மார்க் 100 இல்லாமல், ஆல் இண்டியா லெவலில் சிபிஎஸ்சியில் 90 தான் ஹையஸ்ட்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், 100 இருந்தால் நார்மலைஸ் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது, அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இன்கேஸ் 90 தான் ஆல் இண்டியா லெவலில், மேத்தமெட்டிக்ஸ்லேயோ ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அதுதான் ஆல் இண்டியாவில் ஹையஸ்ட்னு வச்சுக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படியா இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வாங்கியிருக்கிறது 60 வச்சுக்குவோம். ஆல் இண்டியாவோட ஹையஸ்ட் 90, நீங்கள் வாங்கிக்கிறது 60 அப்படின்னா, அதை இந்த 90 100 எடுத்துக்கிட்டு 60 கன்வெர்ட் பண்ணும்போது உங்கள் மார்க் 66 ஹையர் ஆகும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? புரிஞ்சுதா? புரியலன்னா அப்புறம் நீங்கள் இன்ஜினியரிங் எலிஜிபிலிட்டி இல்லை. ஓகே, ஸோ இதுதான் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது. வேறு ஒன்றும் பெரிய பயப்படுற விஷயம் எதுவும் இல்லை. ஏன்னா எகெயின் நான் சொன்ன மாதிரி, இந்த நார்மலைசேஷனுங்கிறது 100 வரலேன்னா தான் தேவைப்படும். 100 கீழே இருந்தால் தான், 100 இருந்தால் நீங்கள் வாங்கியிருக்க மார்க்கு தான். டாப் மோஸ்ட் அந்த சப்ஜெக்டில் ஒருத்தர் 100 வாங்கிட்டான்னா உங்களுக்கு நார்மலைசேஷனுக்கு வேலையே கிடையாது. அப்போ இந்த நார்மலைசேஷனுங்கிறது ஒரு நேஷனல் லெவல் ரெஃபரன்ஸ், தமிழ்நாடு எடுத்துக்க மாட்டாங்க, நேஷனல் லெவல் ரெஃபரன்ஸு. அண்ட் இட்ஸ் ஒன்லி ஃபார் ரேங்கிங், நாட் ஃபார் எலிஜிபிலிட்டி. தெளிவாக இருக்கணும்.